எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப்பு பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ மட்டன், 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ், 2 கிராம்பு, 1/2 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், சோம்பு 1/2 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல வந்து அரைச்சிக்கணும். அப்புறமா கொஞ்சோண்டி 1 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து சிவப்பு மிளகாய் தூள், தயிர் 1 டீஸ்பூன். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 பே லீஃபு, 2 கருப்பு ஏலக்காய், அப்புறமா 1 பிஞ்சு வந்து சீரகமும் சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1 தக்காளி, 1 கையளவு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாமல், 1 வெங்காயம் சாப் பண்ணது, கொஞ்சோண்டி மிளகு. முதல்ல வந்து 1 குக்கர் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து இந்த மட்டனை வந்து குக் பண்ணிக்கணும், தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படின்னாதான் பிரியாணியில் வந்து நல்லா மட்டன் வந்து வெந்திருக்கும். அதனால் முதல்ல வந்து இந்த மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, குட்டி ஸ்பூனுக்கு தான் நான் மஞ்சப்பொடி போடுறேன். அப்புறமா மிளகு, இது வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போடுறேன். அப்போ தான் அதோட மணம் வரும். அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து 8 விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். அடுத்தது வந்து இப்போ அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து 1/2 மணி நேரம் ஊறணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இன்னொரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் வந்து நெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகவும் பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். அப்புறமா 2 இந்த கருப்பு ஏலக்காய். அதை கொஞ்சம் இப்படி ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சோம்பும் சேர்க்குறேன். கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வதங்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மிக்சி போட்டுடலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், அப்புறமா சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம். பாருங்க, நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே மட்டன்லையும் உப்பு சேர்த்துருக்கோம்.
முன்னாடி மஞ்சள் பொடி. இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். பாருங்க இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா எண்ணெய்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளியும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்ச மிளகா பொடியெலாம் சேர்க்கணும், தயிர், பிரியாணி மசாலா, இதுவும் அப்படியே நல்லா எல்லாமே மசாலா தக்காளி எல்லாமே ஒன்றா வந்து வேகணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு திருப்பியும் வேக வைக்கப்போகிறோம். பாருங்க இது நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ வந்து இது கூட வந்து மட்டனை வந்து சேர்க்க போகிறோம். பாருங்க நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ மட்டனை மட்டும் சேர்க்கணும். இப்போ இந்த மசாலாவோட மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் இருக்கிற இந்த தண்ணி இதையெல்லாம் எடுத்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். மூடி வச்சு வேக விடணும் 2 மினிட்ஸ். இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் இது நல்லா மசாலாவோட நல்லா வெந்து வந்துருக்கு. நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா இலை, அப்புறமா நம்ம வந்து எந்த தண்ணியில் மட்டன் வேக வச்சோமோ அந்த தண்ணிக்கு நம்ம 1.5 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதிக்கவும் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துடலாம். இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கவும் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது இப்போ உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு சரியா இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ சரியா இருக்கு. நான் வந்து அப்படி குக்கரை வந்து மூடி வச்சிடுறேன்.
ஒரு விசில் வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு விசில் வந்துச்சு, எல்லாம் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ரெடியாக சா பார்க்கலாம். இதை ரொம்ப கிளறாதீங்க, கிளறனா எல்லா ரைஸ் எல்லாம் நசிங்கிடும், தனித்தனியாகவே இருக்காது. மட்டன் நல்லா வெந்திருக்கு, ரைஸும் தனித்தனியாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டி நெய் ஊற்றிக்கோங்க கடைசியாக. நல்லா ரெடி ஆயிடுச்சு, அருமையா வந்திருக்கு பாருங்க. சுவையான மட்டன் பிரியாணி இப்ப தயாராயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.